சுவாமியே சரணமையப்பா. நாம் நேற்றைய தினம் பார்த்த விஷயம், நாரதர் இந்திரனிடம் மணிகண்டனால் மட்டுமே மகிழ்ச்சியை அழிக்க முடியும் என்ற ஒரு உண்மையை, ஒரு தகவலை சொல்கிறார். அப்போ இந்திரன் கேட்குறான், இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு. நாரதர் ஒரு வழி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் கூட கிளம்பி காட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றார். அவர்கள் இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம், வருணன், வாயு, எல்லாம் அந்த 33 கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள். அதிலே தேவர்கள் எல்லாம் கிளம்பி சிவகணங்களும் உடன் கிளம்ப அத்தனை பேரும் பூலோகத்திற்கு காற்றுக்கு வருகிறார்கள். காற்றுக்கு வந்தபொழுது காட்டிலே முனிவர்கள்லாம் ஒரு பெரிய யாகம் பண்ணி தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்த இடம் என்ன என்பதை நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ நம்ம கதையை மட்டும் கேட்போம். முனிவர்கள்லாம் பெரிய யாகம் பண்ணுறாங்க. முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் பெரிய பெரிய முனிவர்கள் இருக்கிறார்கள். அகத்திய மாமுனிவருடைய தலைமையிலே அந்த யாகம் போன்ற வேள்விகள் நடக்கிறது. நாரதர் வரார். நாரதர் இந்திரன்லாம் வந்தவுடனே முனிவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நாரதரோட வருகை காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விதத்தில் பயமும் இருக்குது. ஏன்னா தேவர்கள் வருது பற்றி அவங்களுக்கு சந்தோஷம், ஆனால் கூட நாரதர் வராரு, ஏதாவது விஷயம் இருக்கும், ஏதாவது கலகம் இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு என்ன விஷயம்னு பார்க்குறாங்க. ஆனால் முனிவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், நாரதருடைய கலகம் நன்மைக்கு மட்டுமே என்று. வாங்க நாரதரே, என்ன விஷயம் அப்படின்னு ஒன்று, நீங்கள் இத்தனை நாள் பண்ண யாகங்கள், இந்த வேள்விகள் எல்லாம் நல்லபடியாக பலிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னோடனே, எங்கே நாரதரே இந்த மகிழ்ச்சியோட தொல்லை தாங்க முடியல, டெய்லி ஏதாவது இந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அசுரர்கள் அனுப்பி ஏதாவது ஒரு சித்திரவதை பண்ணிட்டுருக்கா, பிரச்சனை கொடுத்துட்டுருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் சொல்கிறாரு, இதற்கு விடிவு காலம் வந்தாச்சு. பந்தளத்திலேருந்து, பந்தள அரண்மனையிலேருந்து மணிகண்டன் மகிழ்ச்சியை அழிப்பதற்கு கிளம்பியாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ முனிவர்களுக்கும், ஆனால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், முனிவர்கள் தீர்க்க தரிசனம் உடையவர்கள், அவங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும் இல்லையா, அவர்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள். ஆஹா, அந்த மணிகண்டனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னும்போது என்ன விஷயம்னு இப்போ நாரதர் சொல்கிறார். ஹரிக்கும் ஹரனுக்கும் அவர்கள் சக்தியால் பிறந்த மணிகண்டன்தான் பந்தளத்திலே வளர்ந்து வந்தவன். ஆஹா அப்படியா அப்படின்னு ஒன்று. ஆமாம், தன்னுடைய 12 வயதை ஐயப்பன் முடித்தாச்சு, 12 வயசு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த அவதாரம் வெளியில் வரணும். ஏன்னா அவன் வர வாங்கியிருக்கிறது என்ன, 12 வருடம் மனிதனாக வளர்ந்தவன் அவனால் மட்டுமே என்னை அழிக்க முடியும் அப்படின்னு வர வாங்கியிருக்கான். அப்போ 12 வயசில் ஐயப்பன் வெளில கொண்டு வந்தாச்சு. இப்போ காட்டுக்கு ஐயப்பன் தான் வந்துட்டுருக்கார் அப்படின்னு ஒன்று இவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். அவர் எங்கே வராட்டு சொல்லுங்கள், நம்ம அவரை வரவேற்கலாம் அப்படின்னும் போது கரெக்டாக காட்டிலேருந்து வந்துட்டுருக்கார். இந்த வருகிற வழியில்தான் நிறைய பேருக்கு சரணத்தில் ஒரு சரணம் உண்டு, 108 சரணத்தில் கம்மங்குடிக்கு அடியவனே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்குது, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இந்த சரணத்தின் மகிமை என்ன, அது என்ன கம்மங்குடிக்கு அடிமை அப்படின்னு ஒரு வரி இருக்க, ஐயப்பனோ கடவுள், அவ யாருக்கு சார் அடிமையாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அதற்கான உண்மையான வரலாறு நடந்த இடம் இன்றைக்கும் திருநெல்வேலிக்கு அருகிலே, திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும், அதாவது புனலூர்னு கூட சொல்லலாம், அதற்கிடையிலே அந்த இடம் அமைந்திருக்கிறது. ஐயப்பன் வந்தபொழுது, இப்போ ஐயப்பன் காட்டுக்கு பந்தளத்திலேருந்து கிளம்பின போது பந்தளராஜா வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்தான்னு நான் சொன்னேன்ல, இந்த உணவுப் பொருட்கள் தீந்து போயிடுது ஐயப்பன்ட்ட. அந்த நேரத்தில் ஐயப்பன் சின்ன குழந்தை தானே, 12 வயசு. அப்போ அவருக்கு ஒரு மயக்கம் மாதிரி வந்து இந்த பசியின் காரணமாக, அப்போ வந்து ஒரு மயக்கம் போடுற ஸ்டேஜ், அந்த மயக்கம் போடுற தருணத்தில் ஒரு குடிசையை பார்க்குறார் ஐயப்பன். ஆகா, இந்த குடிசையில் நமக்கு எதா கிடைக்கும், எதா போய் கேட்கலாம் அப்படின்னு அந்த குடிசைக்கு போகிறார். அந்த குடிசையில் ஒரு வயதான தம்பதிகள் இருக்கிறார்கள், ஒரு கணவன் மனைவி, ரொம்ப வயசானவங்க. அவங்க இந்த குழந்தையை பார்த்தோன்னே, என்னதான் இருந்தாலும் ராஜகுமாரன், அது மட்டும் இல்லாமல் தெய்வ குழந்தை, அப்போ அதோட அந்த கலை எப்படி இருக்கும், அந்த தேஜஸ் எப்படி இருக்கும், அந்த குழந்தையை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால்
அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, என்ன பயங்கரமான காடு இது, இந்த இப்படிப்பட்ட காட்டில் வந்து இது மாதிரி ஒரு சின்ன குழந்தையா, உடனே என்னப்பா என்ன விஷயம் உனக்கு, இல்லை இல்லை எனக்கு ஒரே பசிக்குது, கண்ணெல்லாம் இருட்டுது, எனக்கு ஏதோ பண்ணுறது அப்படின்னு உடனே அவர்கள் அந்த வீட்டில் இருந்த அவர்கள் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த அந்த திணைமாக எடுத்து ஐயப்பனிடம் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கே தெரியும், அந்த பசி நேரத்தில் எது கிடைச்சாலும் நமக்கு அமிர்தமாக இருக்கும். அவர்கள் கொடுத்த அந்த திணைமாவை ஐயப்பன் சாப்பிட்டு அந்த குடும்பத்துக்கு என்ன பாக்கியம் பாருங்கள், இன்றைக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இந்த கம்மங்குடி குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதை சாப்பிட்டவன ஐயப்பனுக்கு ஒன்றுமே புரியலையாம், ஆஹா எனக்கு என்னமோ ஒரு பெரிய தெம்பு வந்த மாதிரி, பசியில் இருந்தபோது ஒரு பெரிய அறுசுவை விருந்து மாதிரி அந்த திணைமாவு கிடச்சிருக்கு. ஐயப்பனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே என்ன பண்ணாரா, அன்பர்களே இன்றைக்கும் அந்த ஓலை, ஐயப்பன் எழுதி கொடுத்த ஓலை அந்த பந்தள அரண்மனையில் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருந்தேன். அந்த ஓலை எப்படி தெரியுமா ஐயப்பன் எழுதி கொடுத்தார், அந்த குடிசை வாசலில் ஒரு பெரிய கம்பு, ஒரு மூங்கில் கம்பு ஒன்று இருந்துதான், அந்த கம்பை எடுத்து ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் கம்மங்குடிக்கு நான் அடிமை, கம்மன் குடிக்கு நான் அடிமை அப்படின்னு எழுதியது மட்டுமல்லாமல் ஒரு ஓலையிலே அதை எழுதி அந்த தம்பதியிடத்திலே கொடுத்து இன்றைக்கும் அந்த ஓலை பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஐயப்பனுக்கு பசி தீந்தாச்சு, இப்போது தேவர்களையும் முனிவர்களையும் ஐயப்பன் சந்திக்கக்கூடிய கட்டம், ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம். அவர்கள் சந்தித்தார்களா, அவர்கள் என்ன பேசினார்கள், அதை நாம் இந்த பாடல் முடிந்து நாளை நிகழ்ச்சியிலே விரிவாக பார்ப்போம். சுவாமி சரணம். சுவாமியே வாராருங்க, பவனி வாராருங்க, ஐயன் பவனி வாராருங்க, பவர்சாமி கூட வரா ஐயப்பா, காவலர்கள் கூட வரா ஐயப்பா, அவளோடு கும்பிடுவோ ஐயப்பா, சந்ததியை காத்திடுவோ ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா, பவனி வாராருங்க, ஐயன் பவனி வாராருங்க, பவனி வாராருங்க, ஐயன் பவனி வாராருங்க. வருகிறார் என் பேரும் துள்ளி துள்ளி ஆடி வருகிறார், சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா, துன்பம் எல்லாம் நீக்கிடவே அவனி வருகிறார், இன்பமுடன் கும்பிடுவோம் சரணம் ஐயப்பா, கட கட கடவர் பேரி முழங்கிட சுவாமி வருகிறார், கொட்டு வாத்தியம் முழங்கிடவே ஐயன் வருகிறார், பூத அடைகளுடன் ஆடி வருகிறார், தருணம் காத்திடவே ஐயன் வருகிறார், சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, ஐயப்பா வரணும் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா, பவனி வாராருங்க, ஐயன் பவனி வாராருங்க, பவனி வாராருங்க, ஐயன் பவனி வாராருங்க.
காத்திருந்திடவே சாமி வருகிறார், ரெண்டும் வரம் தந்தருள ஐயன் வருகிறார். சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா இங்கு, வரணும் ஐயப்பா. வேதனைகள் நிக்கிடவே ஓடி வருகிறார், ஆனந்தத்தின் வடிவமாக சுவாமி வருகிறார். கனகன கனகன சலங்கை குறைந்த சாமி வருகிறார், ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டமாய் சாஸ்தா வருகிறார். யானை படைகள் சூழ ஆடி வருகிறார், வெற்றி முகம் காட்டி நம்மை காக்க வருகிறார். சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா இங்கு, வரணும் ஐயப்பா. சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா இங்கு, வரணும் ஐயப்பா. பவனி வாராருங்க ஐயன் பவனி வாராருங்க, பவனி வாராருங்க சுவாமி, பவனி வாராருங்க. தக 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 வேணமேனி ஜொலிக்க சுவாமி வருகிறார், வேதியரின் சபை நடுவில் சாஸ்தா வருகிறார். சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா இங்கு, வரணும் ஐயப்பா. அதிர்வேற்று முழங்கிடவே துளி வருகிறார், ஆலங்காட்டு பெட்டை துள்ளல் காண வருகிறார். மங்கையரின் மணி விளக்கில் ஐயன் வருகிறார், மக்கள் அலையில் மிதந்து மிதந்து ஐயன் வருகிறார். மங்கையரின் அணி விளக்கில் ஐயன் வருகிறார், மக்கள் அலையில் மிதந்து மிதந்து ஐயன் வருகிறார். சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா இங்கு, வரணும் ஐயப்பா. சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா இங்கு, வரணும் ஐயப்பா. பவனி வாராருங்க சுவாமி, பவனி வாராருங்க, பவனி வாராருங்க சாஸ்தா, பவனி வாராருங்க பாபர் சாமி கூட வரா. காவலர்கள் கூட வரா, காவலோடு கும்பிடுவோம், சந்ததியை காத்திடுவார். சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா இங்கு, வரணும் ஐயப்பா. சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா இங்கு, வரணும் ஐயப்பா. இங்கு வரணும் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா. அருள் தரணும் இங்கு வரணும், அனைவருக்கும் அருள் தரணும் ஐயப்பா. அனைவருக்கும் அருள் தரவே வரணும் ஐயப்பா.